சாயிதர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்மவினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இறவா நிலையை அடைய சாய்தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய்தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். இந்த பிரபஞ்சம் எப்படி எதிலிருந்து உருவானது அம்மா? சப்தம் நாதத்திலிருந்து உருவானுச்சு. பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓசையிலிருந்து, அந்த ஓசையிலிருந்து சப்தம் வந்து சப்தத்துக்குள் ஒளியாகி, அதாவது இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்கப்பா. ஒளி இருக்கு பாருங்க, நான் ஒரு ஒளி ஏற்றிட்டேன், அந்த ஒளி உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு தீப ஒளி ஏற்றிட்டேன், அந்த ஒளியை உங்களால் பார்க்க முடியுதா? எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியை வச்சு அந்த ஒளியை பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் நாத சப்தம் சொல்கிறது. அந்த மாதிரி அதிலிருந்து உருவாங்கினதான் பிரபஞ்சம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி சிவசிவம். அம்மா, இந்த உலகத்தில் ஆனந்தத்தை விரும்பாதவர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்தம் எங்கிருந்து வருகிறது? எல்லாமே உங்களுக்குள்ள ஆசையினுடைய வெளிப்பாடு தானே ஆனந்தம் இல்லையாப்பா? எல்லாமே மனுஷங்களே தானே வருது. எங்கிருந்து வருது? ஆசையிலிருந்து வருது சிவ சிவ. ஆசையை அடக்கி ஆண்டுட்டோம், ஆசையை புரிந்து நம்ம ஆண்டுட்டோம் அப்படின்னாவே ஆனந்தங்கிறது அங்கே இருக்காதே. இறைவனை காண்பதற்கு தடுக்கக்கூடிய பாதையும் இதுவே. ஆனந்தத்தோடு இருந்தாலும் இறைவன் நம்ம பார்க்க முடியாது சிவ சிவ. சொல்லுங்கப்பா. சரி அம்மா, இந்த பஞ்சபூத தத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பஞ்சபூத தத்துவம் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது 5 எழுத்து தத்துவம். நான் மா ஷி வய ஓசையுடைய தத்துவம் தான் பஞ்சபூத தத்துவம். இயற்கை வந்து 5 வகையாக இருக்குது இந்த உலகத்தில், அதுதான் நம்ம இயற்கைன்னு சொல்கிறோம். பஞ்சபூதம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாக இருக்குது. இந்த ஆகாயத்திலிருந்தும் இந்த காற்று, நீர், நிலத்தில் இருந்து தீயிலிருந்து பிரிக்கக்கூடிய ஓசை தான் இயற்கையாக இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் காற்று தான் எல்லாத்தையும் உருவாக்குது. இந்த காற்று தான் பஞ்சபூத தத்துவங்கிறது அடியேன் சொல்கிறேன். ஆனாலும் எல்லாரும் ஸ்தூலமாக இந்த என்ன பண்ணுமோ, பஞ்சபூத நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயன்போம். காற்று மட்டும்தான் பஞ்சபூத தத்துவ முறையில் மிக சிறந்ததும் வாய்ந்ததும் சிவ சிவ. 5 எழுத்து தான்ப்பா நம்ம பஞ்சபூதம் சொல்கிறோம். அம்மா, அனைவராலும் மௌனம் கடைபிடிக்க முடியுமா? இந்த மௌனம் கடைபிடிப்பதால் என்ன நடக்கும்? அனைவராலும் மௌனத்தை கடைபிடிக்க முடியும், அதனாலதான் இறைவன் தூக்கத்தை கொடுத்தாரு. தூங்கும் போது மௌனமா தானே தூங்குறோம். உள்ளுக்குள்ள கனவோ நனவோ அது அப்புறம் பேசிப்போம். ஆனா தூங்கும் போது நம்ம மௌனமா தானே தூங்குறோம். நம்ம அந்த மௌன நிலை, தூக்க நிலை நமக்கு இல்லை அப்படின்னா எல்லாம் மிருகமா மாறிடுவோம். அதனால எல்லோராலையும் மௌனத்தை கடைபிடிக்க முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் மௌனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா எண்ணத்தை நம்ம கடக்க தெரிஞ்சிருக்கணும். எண்ணங்களை கடக்க கடக்க தான் மௌனம் நமக்கு சித்தியாக ஆரம்பிக்கும். இந்த வினைப்பயன் அப்படின்னு சொல்கிறோம்,
இப்போ இந்த வினை பயன் அப்படின்னா நல்வினை தீவினை இது ரெண்டும் இருவினைகளும் சேர்ந்து தான். அப்போது இந்த நல்வினையும் தீவினையும் இல்லாத மனநிலை எப்படி இருக்கும்? இறைவன்கிட்ட இருக்குமே இரு வினைகளும் மனசில் இல்லை அப்படின்னா அந்த மனம் இறைவன்கிட்ட டக்குன்னு இந்த நொடிப்பொழுதுல போயிரும். சிவ சிவ வினை பயனா என்ன? நீ பிறவில் ஏதாவது ஒரு வினையை செஞ்சு வச்சிருப்ப, அதனுடைய பயனோ பலனோ இந்த பிறவில் நீ அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ அனுபவிக்கிறதுக்கு இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பூமி தேவைப்படும் இல்லையா? பூமிக்கு மேலே வீடெல்லாம் கட்டி வாழ்கிறோம், விவசாயம் செய்கிறோம், எல்லாமே தான் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி இந்த இரு வினை வேலை செய்கிறதுக்கு அந்த பூமி மாதிரி ஒரு மனம் தேவைப்படுது. அப்போ அந்த இரு வினையும் இல்லை அப்படின்னா நேராக இந்த மனம் எங்கே இருக்குன்னா இறைவன்கிட்ட லைத்து கிடக்கும். சிவ சிவ வினையே இல்லைன்னா விநாயகர் பெருமான் கிட்ட மனம் ஓடிடுமே. நம சிவைய என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஓம் நம சிவைய என்று சொன்னால் என்ன நடக்கும்? ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் வெவ்வேறுங்கப்பா. ஓம் வேற, நமச்சிவாயம் வேறு. ஆனால் நமச்சிவாயத்துடைய இருப்பிடம் பிறப்பிடம் ஓம் மட்டும்தான். அதனால இருப்பிடத்தையும் பிறப்பிடத்தையும் தெரிந்து நம்ம மந்திரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு சக்திகள் அதிகம். வெறும் நமச்சிவாயத்தை பயன்படுத்தும் போது இந்த உடலுக்கு உண்டான வினைகளையுமே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்வினை வந்து கழியாது. அதனால ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லணும். எந்த மந்திரம் எடுத்தாலும் முதல் மந்திரம் ஓமா வைப்பாங்க. அதுக்காக அதுதான் வந்து ஓரெழுத்து உண்மை மந்திரம்லாம் சொல்ல முடியாது. சிவ சிவ பத்து மாத தீட்டு தான் ஞானி, பத்து மாத தீட்டு அஞ்ஞானி, பத்து மாத தீட்டு தான் யோகி என்று சொல்கிறார்கள். உண்மைதானா? உண்மைதானேப்பா. பத்து மாத அம்மாவுடைய அந்த அசிங்கங்கிற அந்த பத்து மாத தீட்டு நின்னா தானே இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பிறப்பு. அவன் பிறந்தா தானே யோகியா மனிதனா மகானா மாறறான், அல்லது ஒரு சித்தத்தை அடையிறான் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் சாட்சியா நிக்கிறது எது? ஐயோ அசிங்கம்னு ஒதுக்கக்கூடிய இந்த தீட்டு தானே சாட்சியா வந்து நிக்கிது இல்லையா? அப்ப அது உண்மைதானே? ஆசை பாசம் காமம் இதை மூன்றையும் எப்படி வந்து நாம் மறக்கிறது? ஆசை பாசம் காமம் இதெல்லாம் மறக்கலாம் முடியாதுப்பா. ஏன்னா காமத்தில் நம்ம உருவாகிட்டோம் இல்லையா? எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் அப்படி தான். இந்த காமம் வரத்துக்கு முதல்ல வந்து ஆசை காரணமாக இருக்கு. ஆசைப்பட்டதானே அங்கே வெளிப்பாடு. இந்த ஆசை வரணும் அப்படின்னா பந்தபாச காரணமாக இருக்குமாம்மா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இது மூன்றுமே என்ன கேட்டால் எது பெருசு சிறுசு எப்படி தவிக்கிறதுலாம் வேண்டாம். மூன்றுமே ஒரு நிலை தான் சிவ சிவ. ஆனால் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம காமத்தை இதுதான் காமங்கிறது உணர்ந்து விடுபடும் போது இந்த ஆசை பாசம் பந்தம் இதெல்லாம் ஒடுங்கிரும், வெளியில் ஓடிடும். அதனால் பிடிக்க வேண்டியது அந்த காம உணர்வுகள் உணர்ச்சிகள் சொல்ல வரல. உண்மையான காமத்தை எது, இறைவனை தடுக்கக்கூடிய உஷ்ணத்தை உடம்புல எதுன்னு பார்த்து அதை அறிந்து நம்ம பிடிக்கும் போது இதெல்லாம் விளைக்கிறோம் சிவ சிவ. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாள் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை, அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம், என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய்தருமா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுவிங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்றைக்கி இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால் நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி
இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.